வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் டொனிட்டாவுடன் நான் சிந்து. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எரிபொருள் விலை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவையில் யோசனை முன்வைத்த எரிசக்தி அமைச்சர் உதய கம்பந்தில. ஐநா மனித உரிமை கூட்டத்தொடரின் தீர்மானத்தினூடாக இலங்கை அரசுக்கு கொடுக்கப்படும் அழுத்தங்களால் தமிழ் மக்கள் மீதான அரசின் அடக்குமுறை அச்சுறுத்தல்கள் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் தெரிவிப்பு. அரசியல் பழிவாங்கல்களுக்கு உள்ளாகியவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல் பழிவாங்கல் குழுவிற்கு விண்ணப்பியுங்கள் என திருமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் தெரிவிப்பு. அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அமைச்சர்கள் அனைவரும் அந்த தீர்மானத்துடன் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும் என அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகளுக்குள் செல்லலாம். பூநகரி பிரதேச சபை மண்டபத்தில் இம்மாத மாதாந்த அமர்வு ஆரம்பமாகிய போது ஆளும் தரப்பு தமிழரசு கட்சியின் உப தவிசாளரும் வேறொரு உறுப்பினரும் விடுமுறை பெற்றிருந்தனர். எனவே பூநகரி பிரதேச சபையின் அமர்வை தனியே எதிரணி உறுப்பினர்களுடன் மட்டுமே தவிசாளர் நடத்தியுள்ளார். ஏனைய ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் 8 பேர் கொடுப்பனவுக்காக ஒப்பந்தமிட்டுவிட்டு சபையிலிருந்து வெளியேறிவிட்டனர். இந்த அமர்வின் போது கடந்த காலத்தில் நிறைவேற்றப்படாது கிடப்பில் கிடந்த 4 முக்கிய விடயங்களையும் தவிசாளர் இன்று நிறைவேற்றியுள்ளார். அதில் ஒன்று, பூநகரி சந்தையில் வழங்கப்படாதிருந்த 5 கடைகளை விண்ணப்பதாரிகளுக்கு வழங்க சபை அனுமதித்துள்ளது. 2, வறட்சி காலத்தில் நீர் விநியோகத்தில் ஈடுபட்ட சபையின் ஊழியர்களுக்கு பிரதேச செயலகத்தினால் வழங்கப்பட்ட மேலதிக கொடுப்பனவு வழங்க அனுமதி வழங்கியமை. 3, முழங்காவில் சந்தை புனரமைப்பிற்கு ஒதுக்கப்பட்ட நிதிக்கு அனுமதி வழங்கியமை. 4, முழங்காவில் சந்தையில் வாழ்வாதாரத்திற்காக கடைகளை பெற்று அதனை புரிதொருவருக்கு வாடகைக்கு வழங்கிய 5 கடைகளை வாடகைக்கு பெற்று நடத்தியவர்களுக்கே வழங்க அனுமதிப்பது போன்ற தீர்மானங்கள் சபையில் கலந்து கொண்டவர்களின் முழுமையான அனுமதியுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்தோடு சபை அமர்வில் நிதிக்குழுவின் அறிக்கை அனைவராலும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அமைச்சர்கள் அனைவரும் அந்த தீர்மானத்துடன் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும் என அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார். அதன்போது அமைச்சர் மேலும் தெரிவித்ததாவது, ஜனாதிபதி உட்பட அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அமைச்சர்கள் அனைவரும் அந்த தீர்மானத்துடன் இணைந்திருக்க வேண்டும். அப்படி செய்யாது வேறு நோக்கங்களின் பின்னால் செல்ல முயற்சிப்பது பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடும். வெற்றி பெற்று ஜனாதிபதி அந்த பதவிக்கு வந்தது, பிரதமரை நியமித்தது, அரசாங்கத்தை அமைத்து சரியான முடிவுகளை எடுக்கும் போது அந்த தீர்மானங்களுடன் இருக்க வேண்டும். ஜனாதிபதிக்கு மமக்கும் பௌத்த பீக்குகள் ஆலோசனைகளை வழங்குவதை தவறாக நான் காணவில்லை. எனினும் சில நேரங்களில் பௌத்த பீக்குகள் சிலரை தூண்டி விடுகின்றனர். இந்த விடயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மேலும் குறிப்பிட்டுள்ளார். மாகாணங்கள் மாவட்டங்களுக்கு இடையில் பயணித்து பாடசாலை செல்லும் சாதாரண தர மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களும் முடிந்தளவு பயணங்களை குறைத்து கொள்ளுமாறு கல்வி அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. பொது கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா இது தொடர்பில் தெரிவிக்கையில், தாங்கள் கற்கும் பாடசாலைகள் கொழும்பு மாவட்டத்தில் இருந்தாலும் அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு தற்காலிகமாக சென்று கற்க முடியும் என்றும், அருகிலுள்ள பாடசாலைகளில் கல்வி கற்க விரும்பும் மாணவர்கள் இருப்பின் அவர்களுக்கு அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு தயார் எனவும், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயணங்களை மேற்கொள்ளாமல் அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு சென்று கற்பிக்க சந்தர்ப்பம் வழங்க தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலைகளை திறப்பதற்கு தீர்மானிப்பது மிகவும் கடினமான விடயம் எனவும், அத்துடன் பாடசாலை மாணவர்களை அழைத்து செல்லும் போது மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். திருவோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப், அரசியல் பழிவாங்கல்களுக்கு உள்ளாகியவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல் பழிவாங்கல் குழுவிற்கு விண்ணப்பியுங்கள் என தெரிவித்துள்ளார். இம்ரான் மஹரூப் ஐக்கிய மக்கள் சக்தியின் வர்த்தக மற்றும் தொழிற்சங்க உறுப்பினர்களின் கிழக்கு மாகாண தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதன்போது வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, எதிர்காலத்தில் எமது அரசாங்கம் ஆட்சி அமைக்கும் சந்தர்ப்பத்தில் அரசியல் பழிவாங்கல்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும். அதற்காக கடந்த 2015 முன்னர் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தினால் அரசியல் பழிவாங்கல்களுக்கு இலக்காகியவர்களும் நல்லாட்சி அரசு காலத்தில் அரசியல் பழிவாங்கல்களுக்கான நிவாரணத்துக்காக விண்ணப்பித்தும் தீர்வு கிடைக்காதவர்களும், அதே போன்று தற்போதைய அரசாங்க காலத்தில் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உள்ளாகியவர்களும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல் பழிவாங்கல் குழுவிற்கு விண்ணப்பிப்பதற்கான தமது ஆவணங்களை சமர்ப்பிக்கவும், அந்த ஆவணங்களை
சமர்ப்பிப்பதற்கான முகவரி உள்ளிட்ட விடயங்கள் விரைவில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தலைமையில் ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதன்போது எரிபொருள் விலை திருத்தம் செய்வதற்கு எரிசக்தி அமைச்சர் உதய கம்பன்பில அமைச்சரவையில் யோசனை ஒன்று முன்வைத்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $57 வரை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளுக்கும் ₹16 நட்டம் ஏற்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதன்போது ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ தலைமையிலான அமைச்சரவை அந்த யோசனைகளை நிராகரித்துள்ளது. எனவே ஜனாதிபதி கருத்து தெரிவிக்கையில் இந்த விலை திருத்தம் மூலம் மக்களை சிரமத்திற்குள்ளாக்க முடியாதென குறிப்பிட்டுள்ளார். முடியுமென்றால் எரிபொருளுக்காக அறவிடப்படும் வரியை குறைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதா என ஆராயுமாறு ஆலோசனை வழங்கியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமால் குணரத்ன மற்றும் ராணுவ தளபதி ஆகியோர் தலைமையில் உயர்மட்ட கூட்டம் ஒன்று நடைபெற்றது. குறித்த கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக மாவட்ட செயலகம் மற்றும் மட்டக்களப்பு நகரில் இராணுவத்தினரும் போலீசாரும் குவிக்கப்பட்டு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்ததோடு மாவட்ட செயலகத்தில் கவச வாகனம் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. பாதுகாப்பு காரணங்களுக்காக கூட்டத்தில் கலந்து கொள்ள மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் அனுமதிக்கப்பட்டதுடன் பொதுமக்கள் கடும் சோதனைகளுக்கு மத்தியில் உட்செல்ல அனுமதிக்கப்பட்டனர். எனினும் செய்தி சேகரிப்பதற்கு சென்ற ஊடகவியலாளர்களும் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தனர். இதனால் குறித்த கூட்டத்தில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக எந்த ஒரு தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 1958களில் ஆரம்பித்த தமிழ் மக்கள் மீதான இன அழிப்பு அடக்குமுறை 2009 இறுதி சம்பவம் நடைபெற்றதிலிருந்து இன்று வரை வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் இராணுவ பிடிக்குள் அடிமைகளாகவே வாழ்ந்து வருகின்றார்கள். ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் இலங்கை அரசுக்கு கொடுக்கப்படும் அழுத்தங்களானது இலங்கை வாழ் தமிழ் மக்கள் மீது அரசும் இராணுவமும் எந்த ஒரு அடக்குமுறைகளையும் பிரயோகிக்காத வகையில் அமைய வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில், கோட்டபய ராஜபக்ஷ அவர்கள் பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோதுதான் கடந்த கால குற்றச்செயல்கள் நிகழ்த்தப்பட்டன. குற்றச்செயல்கள் புரிந்தவர்களே குற்றத்தை விசாரிப்பதற்கு குழு நியமிப்பது ஒரு கேலிக்கூத்தான விடயம். மேலும் கடந்த கால குற்றச்செயல்களில் ஈடுபட்ட இராணுவ வீரர்களுக்கு உயர் பதவிகளும் அமைச்சின் செயலாளராகவும் வெளிநாட்டு தூதர்களாகவும் நியமிக்கப்பட்டு வருவது அரசாங்கமே குற்றங்களை செய்துள்ளது என்பதை வெளிப்படையாக காட்டுகின்றது. கொரோனா மற்றும் கடந்த கால ஈஸ்டர் சம்பவத்தை காரணம் காட்டி இராணுவ சோதனை சாவடிகள் அதிகரிக்கப்பட்டு வடக்கு கிழக்கு இராணுவ ஆக்கிரமிப்புக்குள் தள்ளப்பட்டுள்ளது. நடைபெற இருக்கும் ஐநா மனித உரிமை கூட்டத்தொடரின் தீர்மானத்தினூடாக இலங்கை அரசுக்கு கொடுக்கப்படும் அழுத்தங்களால் தமிழ் மக்கள் மீதான அரசின் அடக்குமுறை அச்சுறுத்தல்கள் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் மேலும் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி ஏதோ ஒரு விதத்தில் துறைமுகத்தை வெற்றி கொண்டால் ராமன் ராவணன் கதை போல் ராவணனை தோற்கடித்து ராமன் வெற்றி பெற்றது போன்ற சம்பவமாகிவிடும் என பேராசிரியர் மிதகுட அபயதிச தேரர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் சம்பந்தமாக ஏற்பட்டுள்ள நிலைமையானது இந்திய ஆக்கிரமிப்பின் ஒரு பகுதி எனவும் இந்திய ஆக்கிரமிப்பின் மற்றும் ஒரு பகுதி பல ஆயிரம் ஆண்டுகளாக சுயாதீனமாக இயங்கிய நாட்டை படிப்படியாக இந்தியாவின் மற்றும் ஒரு மாநிலமாக மாற்றும் திட்டம் நீண்ட காலமாக சீர்படுத்தப்பட்டு வருகிறது என்றார். அப்படியானால் இரண்டாவது முறையாக பாரதம் இலங்கையை தோற்கடிக்கும். இலங்கை முன்னேற்றம் அடைவதையோ சௌபாகியத்தை நோக்கி செல்வதையோ எந்த காரணம் கொண்டும் இந்தியா விரும்பாது. எமது சௌபாகியத்தை கைப்பற்றவே ராமன் வருகிறார். ராமன் வருவதற்கு முன்னர் அனுமானை அனுப்புவார். அனுமான் என்பவர் தீயை மூட்டுபவர். அனுமான் தனது வாளில் தீயை மூட்டி முழு நாட்டையும் எரித்தார் என்றுதானே கூறுகின்றனர். ஒரு குரங்கு தனது வாளில் தீயை மூட்டிக் கொண்டு நாடு முழுவதும் தீயை மூட்ட முடியுமா? ஒற்றர்களை இலங்கைக்கு அனுப்புவார்கள் என்பதே இதற்கு இருக்கும் கதை. ஒற்றர்கள் வந்து ஆங்காங்கே தீயை மூட்டுவார்கள். இவ்வாறு தீயை மூட்டி இறுதியில் இலங்கையை சிக்கலான நிலைமைக்குள் தள்ளுவார்கள். இந்த தீ படிப்படியாக பரவி முக்கியமான இடத்திற்கு வரும். அண்ணனும் தம்பியும் பகைத்துக் கொள்வார்கள். இறுதியில் அந்த அண்ணன் கட்டியெழுப்பிய கோட்டை அழிந்து போகும். இறுதியில் தனது நாட்டையும் அழித்து நாட்டை காட்டிக் கொடுத்தவர் என்ற நிலைமை தம்பிக்கு ஏற்படும். இது ராமன் ராவணன் கதையில் இருக்கும் உண்மையான கதை. இந்தியா தற்போது இதற்காகத்தான் வருகிறது. நாம் இந்த ஆக்கிரமிப்பில் சிக்கி இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் மிதகுட அபேதிச தேரர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஜனவரி 24ஆம் திகதி வெளியான கொரோனா புள்ளி விவரம் தொடர்பாக ஆராயும் போது கொழும்பு மாநகர எல்லைக்குள் இருந்து வந்த கொரோனா வைரஸ் பரவல் ஆபத்து தற்போது கொழும்பு மாவட்டம் முழுவதும் வியாபித்துள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொகுப்பாளர் மருத்துவர் ஹரித அழுத்கே தெரிவித்துள்ளார். இவ்வாறு மிக அதிகமாக கொழும்பு மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமைக்கான காரணத்தை சுகாதார அதிகாரிகள் மக்களுக்கு வெளியிட வேண்டும். நோய் அறிகுறிகளுடன் கொரோனா தொற்றாளர்கள் அதிக அளவில் அடையாளம் காணப்படுகின்றமை நாட்டின் சுகாதார கட்டமைப்புக்கு மிகப்பெரிய பிரச்சனை எனவும் ஹரித அழுத்கே குறிப்பிட்டுள்ளார்.